மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது லிவர் டானிக். கொரோனா பேஷண்ட்ஸ்க்கு தரக்கூடிய உணவுகளில் இந்த எலுமிச்சம் பழமும் ஒன்று. காலையில் 11 மணிக்கு இந்த எலுமிச்சப்பழத்தோல் இஞ்சி ரெண்டையும் தண்ணீரில் சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி உப்போ அல்லதோ சர்க்கரையோ சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அப்படின்னு சுகாதாரத்துறையினர்கள் சொல்கிறாங்க. லிவர் டானிக்னு சொல்லக்கூடிய இந்த எலுமிச்சப்பழத்தில் என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைவான விலையில் நிறைந்த பலன் தரக்கூடியது இந்த எலுமிச்சப்பழம். நம்ம இந்தியன்ஸை விட ஃபாரினர்ஸ் எல்லாருமே எலுமிச்சப்பழத்தோலையும் சரி விதை அதனோட சாறு எல்லாத்தையுமே மருந்தாக யூஸ் பண்ணிட்டு வராங்க. எலுமிச்சப்பழத்தில் விட்டமின் சி மற்றும் சுண்ணாம்பு சத்து நிறையா இருக்கிறதுனால அதனால் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு உணவியல் நிபுணர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சப்பழ சாறை சூடான தண்ணீரில் கலந்து குடித்தோம்னா செரிமான பிரச்சனைகள், குமட்டல், வாந்தி போன்ற பிரச்சனைகள்லேருந்து தீர்வு காணலாம். ரத்தத்தை கிளீன் பண்ணக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கிறதுனால அடிக்கடி இதனோட சாறை நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடலில் உள்ள தேவையற்ற நஞ்சுகளை வெளியேறி ரத்தத்தை தூய்மையாக்கும். கல்லீரலோட செயல்பாட்டையும் அதிகப்படுத்த செய்யுது. சிட்ரஸ் அதிக அளவில் உள்ளதுனால டெய்லி நம்ம இதனோட சாறை குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளோட தோல் பளபளப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தோலோட சுருக்கம் எல்லாமே நீங்கி கரும்புள்ளிகள் எல்லாத்தையுமே போக்கி நம்மளோட உடலையே அழகாக வைக்க ஒரு இயற்கையான மருந்து இந்த எலுமிச்சப்பழம். உடலை குளிர்ச்சியாக வைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால தோல் எரிச்சல் மற்றும் வெப்ப நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்குது. வாயில் துர்நாற்றம் இருப்பதோடு பற்கள் அதன் இடுக்குகளில் ஏதாவது ஒரு சிக்கி இருந்தாலோ இந்த தோலை வச்சு நம்ம மசாஜ் செஞ்சோம் அப்படின்னா அதிலிருந்து தீர்வு காணலாம். உடல் எடையை குறைக்கிறதுக்கு டெய்லி காலையில் சூடான தண்ணீரில் எலுமிச்சப்பழ சாறு தேன் சேர்ந்து குடிச்சிட்டு வந்தோன்னா நல்ல பலன் கிடைக்கும். அதுவே காலையில் கண் விழித்ததும் நம்ம குடிச்சிட்டு வந்தோன்னா நல்ல பலன் தரும். வெறும் வயிற்றில் குடிக்கிறதுனால எதுவும் பிரச்சனைகள் உண்டாகுமா அப்படின்னு நினைக்கிறது தவிர, ஹை பிளட் ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல பலன் தரக்கூடியது இந்த எலுமிச்சப்பழம். இதில் அதிக பொட்டாசியம் இருக்கிறதுனால உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. 70 கிலோவுக்கு அதிகமாக உடல் எடை கொண்டவங்க ஒரு முழு பழத்தை ஒரு டம்ளர் தண்ணியில் புழிஞ்சு குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா நல்ல பலன் தரும். ஒரு நாளைக்கு 2 வேளை குடிக்க வேண்டும். 70 கிலோவுக்கு கீழே குறைவாக எடை இருந்தாங்க அப்படின்னா அரை பழத்தை பிழிஞ்சு குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலுமிச்சப்பழ சாறை குடிச்சிட்டு வருவதனால நம்ம உடல் புத்துணர்ச்சி பெறும். அது மட்டும் இல்லாமல் நிறைய நன்மைகள் இருக்குது. இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு ஒரு பழமொழி கேட்டிருப்போம். அது மாதிரி இந்த எலுமிச்சப்பழ சாறும் அளவுக்கு மீறினால் நஞ்சு தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை அதிகமாக குடிக்கும்போது நம்மளோட உடலில் அதிக சிறுநீர் கழிக்க நேரிடும். அந்த மாதிரி நேரிடும்போது உடலில் நீர் பற்றாக்குறை ஏற்படும் போது அலர்ஜி, தலைவலி இது மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகும். ஸோ ஒரு நாளைக்கு 2 வேளை மட்டுமே உபயோகப்படுத்துறது நல்லது. அதிலும் தண்ணீரோடு சேர்த்து அருந்துனா ரொம்பவே நல்லது. இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மின்னம்பலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.